بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் மரணம் மனித குலத்திற்கு ஒரு சவால் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான், நீங்கள் அக்திரு திக்ரஹாதிமில்லதாஸ், இன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய அந்த மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே, குந்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஜியாரத்து செய்ய நான் அனுமதிக்கிறேன், ஜியாரத்து செய்யுங்கள், ஏனென்றால் அது உங்களை மறுமை நாளை ஞாபகப்படுத்தும், மறுமை நாளை அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மரண ஞாபகம் அப்படி என்பது உலகத்தை விட்டு கொஞ்சம் எங்களை ஓரளவேனும் அந்த வேகத்தை குறைப்பதற்கு உதவும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால், இந்த மரணம் சம்பந்தமான நிறைய ஸ்பீச் நம்ம கேட்டுக்கிறோம், இது முதலாவது ஸ்பீச் இல்ல, நிறைய ஸ்பீச் நாம செஞ்சிருக்கிறோம், மரணம் சம்பந்தமாக கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்கு போகின்ற வரைக்கும் என்ன செய்யும் அந்த ஞாபகம் இருக்கும். பொருளாதாரங்களையும் முன்ன பின்ன விஷயங்களை எல்லாம் நாம காணுகின்ற நேரத்தில் நாம வந்து இந்த மரணத்தை மறந்து விடுகிறோம். அது கூட தப்பு கிடையாது, நாங்கள் ஹராமான வேலை செய்கின்ற வரைக்கும், கடமையை விடுகின்ற நிலைக்கு போகின்ற வரைக்கும், இந்த ரெண்டு இல்லாத வரைக்கும் மனிதன் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை அடைவது தவறு கிடையாது. ஆனால் பல நேரங்களில் நம் மரணம் சம்பந்தமான உரைகள், மறுமை சம்பந்தமான உரைகள் எல்லாம் கேட்கிற நேரத்தில் எடுக்கிற முடிவு, நம்ம பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்கின்ற நிறைய முடிவுகளை நம்ம எடுப்போம், அல்லது இந்த அமல்களை நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற சில நிறைய முடிவுகளை எடுப்போம், அவைகளை நம்மளுக்கு சாத்தியப்படுத்த முடியாமல் போவதுதான் பெரும்பாலமான விஷயம். இதெல்லாம் முடிச்சுட்டு மரணம் சம்பந்தமா என்ன நினைப்பான சில பயானுகளை கேட்டுட்டு, நான் அவங்க நினைக்கிறேன் இந்த பயானுக்கு புறவு திருந்தலைன்னா இனி திருத்தம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைத்ததாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னது, நாங்க அப்படியெல்லாம் நினைத்து போன பின்னாலும் என்ன செய்யறது, அது வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யுது, மாறத்தான் செய்கிறது என்பது போன்ற மனோநிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இதற்கான ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்ன என்று சொன்னால், இது போன்று உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட உரைகளில் சில அறிவுரைகள் சேர்ந்து போகாத ஒரு காரணம். ஏனென்றால் உணர்வுகள் எப்பொழுதும் அந்த நேரத்துக்குரியது, அறிவு எப்பொழுதும் கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யும் இருக்கும், உணர்வு எப்பயும் நேரத்துக்குரியதான். இப்ப உதாரணமாக மனிதன் கோபப்படுற நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டான், அந்த கோபத்துக்குரிய நேரத்தில் கிடைச்சாதான், அப்பதான் அடி, அப்பதான் எல்லாம். ஆனால் அடுத்த நாள் என்று வச்சாமீங்களே, அவனால் என்ன செய்யாது, அது அந்த அளவுல செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கும் மனிதனுடைய உணர்வுகளுக்கும், மனிதன் மனிதனுக்கு உணர்வு உள்ளவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவுகளுக்கும் மனிதனுடைய உணர்வுகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த கிடங்கு வாசிகளை நெருப்புல போட்டு வேதனை செய்தார்களே, அவர்களை அல்லாஹ் தஆலா பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி நரகத்திலே தண்டிக்கிற நேரத்தில் அப்ப தண்டிச்சா எப்படி தண்டிப்பான, அப்படி தண்டிப்பான், அப்ப தண்டித்தால் எப்படி அல்லாஹ் தண்டிப்பானோ அப்படி அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வித்தியாசம் இருக்காது. நேரம் கடந்தாலும் சரி, உடனே தண்டித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன செய்யும், அந்த 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 நிலைக்கு ஏற்ப என்ன செய்யும் இருக்கும். ஆனா மனிதால் அப்படி முடியாது, கோபம்னு உடனே காட்டணும், ஒரு கிழமைக்கு அப்புறம் இந்த கோபத்தை காட்டுங்கிறேன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அதே போல இரக்கம், அழுகை, கவலைகள் எல்லாமே அதுதான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இன்ன சகர இந்த சதுமத்தில் ஊழா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தால போறாங்க, ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலவானா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சோதனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஏன் சோதனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூலா போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லல. இப்படி சொன்னது அவங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு அல்லாவுடைய தூதர், அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, அல்லாவுடைய தூதர் யாருன்னு தெரியாது. அப்ப அல்லாவுடைய தூதர் தான் உங்களுக்கு இப்படி சொன்னதுன்னு உடனே என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு போனாங்க. ரசூலாங்கட வீட்டுக்கு, வீட்டுல எந்த வீட்டு காவலாளியும் இருக்கவில்லை. நேரம் ரசூல் சல்லாஹன் அழைத்தாரு. ரசூல் சல்லாஹ் வந்தாங்க. வந்தோடனே தெரியாதுன்ற விஷயத்த சொன்னாங்க. ரசூல் சல்லாஹன் எதுவும் கோபப்படல. நான் அங்கனிக்கே அடிச்சிருப்பேன், அங்கனிக்கே சாதிச்சிருப்பேன், என்ன செய்யல. ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்யல, எந்த சவாலும் விடல. ரசூல் சல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இன்ன ஸப்ர இந்த சதுமத்தில் ஊலா. ஃபர்ஸ்ட்க்கு நீங்க பொறுத்தா தான் பொறுமை. நாங்க ரசூலா உங்களுக்கு கோபம் வந்து அந்த 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 கவலையில இருக்கிறீங்களே, ஆரம்பத்துலதான் பொறுமை. எப்படின்னா என்ன, ஒரு வருஷத்துக்கு கூட நீங்க பொறுக்க தேவையில்ல, தானா மறைஞ்சு. ஒரு வருஷத்துக்கு பிறவா என் தந்தை மரணத்திற்காக நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு கூட சொல்லவே இல்லையே, அவங்க தானா மறைஞ்சிக்கணும். பொறுமை என்பது எப்ப பொறுமை தெரியுமா, ஃபர்ஸ்ட் கட்டத்துல தான். அந்த நேரத்துல பொறுமை எடுக்கிறவன் தான் உண்மையான பொறுமை. என்ன செய்யறான், எடுக்கிறான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு செய்தி சொல்லுது, என்ன தெரியுமா, உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில தான் இருக்கும். உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், சில அறிவூட்டல்கள் வழங்கப்படும். அந்த உணர்வுகளோடு சேர்த்து சில அறிவூட்டல்கள் அவர்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த அறிவூட்டல் சேர்ந்த உடனேயே இந்த உணர்வுகள் கலைந்த பின்னால் அறிவு என்ன செய்யும். இப்படி ஒரு சப்ஜெக்ட் அதில் சொல்லப்பட்டுச்சு, இதை கைடா எடுக்கலாமே, இதை நம்ம இப்படி செஞ்சா சரியா வருமே என்பதாவது என்ன செய்யும், எங்களை அதாவது சேர்த்து கொடுக்கும். அதனால எப்பொழுதும் உணர்வூட்டல் உரைகளோடு சில அறிவூட்டல்கள் என்ன செய்யணும், இப்படி இருக்கின்ற இதை நம்ம கடைபிடிச்சிக்கொள்ளும் என்பது சேர்த்தோம் என்று சொன்னால் ஓரளவில் என்ன செய்ய முடியும், எங்களால் அவைகளை நீட்டி தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது சம்பந்தமாக விரிவாக நாம் என்ன செய்தோம், கைஃபன் உஜத்துல் ஈமான், ஈமானை நாங்கள் எப்படி புதுப்பிப்போம் என்ற தலைப்பில் ஓரளவு விரிவாக நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்கின்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை நான் உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். இந்த மரணம் என்கின்ற இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே மறுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, உலகத்திலே மறுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் உத்தல மௌத்த நிறைய ஞாபகப்படுத்துகிறார். உலக குர்ஆன்ல அல்லாஹ் உத்தல மௌத்தை நிறைய ஞாபகப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா, மனிதன் எதை அதிகமாக மறப்பான்னு சொல்லுவோம், எதை வளமையாக செய்வான் அதை மறப்பான். எதை, அதனாலதான் நிறைய பேர் பார்க்கலாம், தக்பீர் கட்டிட்டு ருக்கு போனவரும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமா ஓதலையா, அவனுக்கு ஏன் அந்த டவுட்னா, வளமையா ஓது, வளமையா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுனால எடுத்து ஓதப்படாம சும்மா ஓதப்பட்டு ருக்கு போயிருக்க, போனவரை ஓதினமா ஓதலையான்னு என்ன செய்யும் ஒரு டவுட் வரும். நிறைய பேர் இந்த வீட்டு கீழே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, கீழே போனவரும் லொக் பண்ண மாதிரியான்னு என்ன செய்வாங்க, மேலுக்கு வந்து லொக் பண்ணிட்டு போவாங்க, பாக்குற செக் பண்ண லொக் பண்ணி தான் இருக்கு. ஏன், வளமையா செய்வதனால இயல்பாக செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க, இயல்பாக செய்து விட்டு போய்விடுவார்கள், போன பின்னால செய்யலன்னு ஞாபகம் வரும். அது போல எதெல்லாம் எங்களுக்கு இறுதியாக உறுதியாக சொல்லப்பட்டதோ அதனால லேசா மறந்துடுவோம். அதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், எது விதியோ எதுல மாற்றமே வராதோ அது உறுதியோ அதை மனுஷன் லேசா என்ன செஞ்சிருவாங்க, மறந்து விடுகிறார் என்பது இயல்பு. நீங்க எதெல்லாம் அடிக்கடி செய்ய வேண்டிய, அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய, அடிக்கடி உறுதியான விஷயமாக இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கண்டாலும் சரி, அவசரமாக மனிதன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான்னா, அதை அடிக்கடி என்ன செய்யறான், அந்த மரணத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையில் இந்த மரணத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற மிக முக்கியமான கோணம், அதைத்தான் தலைப்பாகவே சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னால், இப்போ மரணத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியான விஷயம், உறுதியான விஷயத்துக்கு யாருமே மறுக்காத விஷயம். உலகத்துல இஸ்லாத்தை நிராகரிப்பவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், இந்த உலகத்துல மூழ்கினவன், மூழ்காத எல்லோருமே மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஏற்ற ஒரு விஷயத்தை சவாலா சொல்லி காட்டுறான், ஏற்ற விஷயம் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம், எங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்றான். யாருமே தோக்கடிக்க போற சொல்லல. அல்லாஹு தஆலா என்ன சொல்றானா, நாங்கள் தான் மரணத்தை உங்களுக்கு மத்தியில் எழுதினோம், வமா நஹ்னு பிமஸ்பூகீன், எங்களை யாரும் முந்த முடியாது, விஷயத்துல எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சவாலாக சொல்றான், யாருமே மறுக்கல, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்படி இருந்தும் அல்லாஹ் சவாலாக ஏன் இந்த மரணத்தை சொல்ல வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமினும் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் அது. அல்லாஹு தஆலா அப்படி சவாலாக சொல்றான், நாங்களா மரணத்தை விதிச்சோம், முடிஞ்சா இதை செஞ்சு முந்தி பாருங்க அப்படின்னு சொல்றான். பல இடங்கள் அல்லாஹு தஆலா, அதாவது
அந்த இடத்திலிருந்து லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தஅஹிரூன், ஒரு கணவேனும் அவர்கள் குந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சவால் மாதிரி பல இடங்கள்ல சொல்றான், வலவு குந்து ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்கு இருந்தாலும் மரணம் வரும். குல் இன்னல் மௌத்தல் லதி தஃபிர்ரூன மின், வேண்டாம் என்று என்ன மரணத்தை ஓடுகிறீர்களோ பைன்னஹு முலாகிக்கும், அது உங்களை சந்திக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது, மரணிக்க மாட்டோம் என்று கொஞ்சம் பேர் சொல்ற மாதிரியும், அல்லாஹு தஆலா நீ மரணிச்சே ஆவாய் என்று சொல்ற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த பிரயோகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனுடைய அற்புதமான ஒரு ஆளுமை, குர்ஆனுடைய அற்புதமான ஒரு ஆளுகை எங்களுக்கு என்ன செய்கிறது விளங்குகிறது. என்ன என்று சொன்னால், மனிதன் சிந்தனையில் அப்படி இல்லை, மரணம் வந்து நடக்காது என்ற சிந்தனையில மனிதன் இல்லை, ஆனால் அவனுடைய எண்ணம் அவனுடைய செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எல்லாம் எப்படி இருக்கேன்னா, நிரந்தரமாக மரணம் நிச்சயமாக வரும் என்று நம்பியவனை போன்று இல்லை. அவனுடைய செயல்பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 60 வருஷத்துல முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவன் செய்யல. எல்லா மனிதர்களுடைய செயல்பாட்டிலும் இது விகிதாசாரம் கூட குறைய இருந்தாலும் அது இருக்கும், விகிதாசாரம் கூட குறைய இருந்தாலும் எல்லா மனிதருடைய செயல்பாட்டிலையும் இவன் வந்து வீடு கட்டுறத பார்த்தா மௌத்தாக மாட்டான் போல இருக்கு, என்ன மாதிரி வீடு கட்டுவான் விளங்கிட்டா. நீங்க சிலருடைய வீடு கட்டுதலை பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி தாவா கலந்துட்டு வருவது, ப்ரோக்ராமுக்கு வருவது, மார்க்க விஷயங்களை கலந்து கொள்வதற்கு கூட வீடு கட்டுறதுக்கு 20 வருஷமா காரணம் சொல்லி கேட்டிருப்பாங்க. கட்டி முடிச்சோட இன்சாலா இங்கதான் வந்துட வேண்டும் விளங்கிட்டா, ஏதோ கபருக்கு போற மாதிரி என்னது, அதை வந்து கட்டி முடிச்ச நீங்க வருவ நிறைய பேர் நீங்க பேசுவதை பார்க்கலாம். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, வத்தபூன அதாவது நீங்கள் வந்து நிறைய வத்தத்தகுன மசானிய லஅல்லகும் தஃலுதூன், நீங்கள் வந்து என்னது நிரந்தரமாக நிலைத்திருப்பீர்கள் போன்றல்லவா வீடுகளை கட்டுகிறீர்கள், பெரும்பெருநாள் என்ன உயர்ந்த கோபுரங்கள் எல்லாம் கட்டுகிறீர்கள், நிரந்தரமாக இருக்க போறீங்களோ அது போன்றல்லவா உங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா கேட்டா அவங்க நினைச்சாங்களா, நினைக்கல. செயல்பாடு என்னதுக்கு மாற்றமா இருக்கு, நிச்சயமாக மரணிப்பேன் என்ற எண்ணத்தோடு செய்யற வேலை அதுக்கு சம்பந்தம் இல்லை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதாவது அதே போல யஸ்தபு அன்ன மாலஹு அஃலதா, தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணுகிறான். ஆனா அவன் வார்த்தையார் அப்படி சொல்ல மாட்டாங்க, யாரு நான் இந்த உலகத்துல நிரந்தரமா மௌத்தாகாம இருப்பேன் நினைக்க மாட்டான், ஆனா அல்லாஹ் சொல்ற அப்படி எண்ணுகிறான் சொல்றான். யஸ்தபு அன்ன மாலஹு அஃலதா, தன் பணம் தன் சொத்து தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று நினைக்கிறான். உலகத்துல முதல் பணக்காரன் பொண்ணு கேட்டாலும் கூட நான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பேன் சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன பண்ணீங்க அம்சம் அவன் எண்ணுகிறான் என்ற அந்த செயல்பாட்டுக்குரிய அம்சமோட செயல் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்காட்டான். அந்த சூழல் அவன் என்னென்ன செய்யறான், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. எனவே அன்புள்ள சகோதரர், மரணம் நிச்சயம் என்றதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாலும் நிச்சயம் என்கின்ற ஒரு விஷயம், அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எப்படி செயல்படுவாங்களோ அப்படி யாரும் செயல்படுவது இல்லை, வித்தியாசங்கள் இருந்தாலும் செயல்படுவது இல்லை. ஆனா இப்ப நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன், அவன் வெளிநாட்டில் இருக்கிறோம் அந்த உள்நாட்டுடைய வேலை எப்படி, இங்க வந்து நம்ம இருக்க போறோம் 20 வருஷமா இருக்கிறோம், 25 வருஷமா இருக்கிறோம் வைங்களேன், நாட்டில் பெரிய மாளிகையை கட்டிருப்போம், இங்க நம்ம என்ன செய்யறோம், ஒரு குச்சிலா பார்த்து என்ன செய்யறோம், ஒரு மூளை பார்த்து புது போகுது அலமதுல்லா இங்க அலமதுல்லான்றது விளங்கிட்டா, அது வந்து நம்ம இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா, நம்ம இங்க பெருசா கட்டினா நிரந்தரமா இருக்க மாட்டோம், அநியாயமா போகும். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு இடமே கிடைச்சாலும் கூட பெருசா கட்டினோம்னா என்ன செய்வோம், நம்மளுக்கு சொந்தம் இல்லை, அதனால நம்ம 20 வருஷமாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், 25 வருஷமாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்ப அவர் கட்டுற வீட்டை பார்த்து முடிவெடுக்கலாம், இவர் இந்த வீட்டுக்கு ஊருக்காரனா நாட்டுக்காரனா வெளிநாட்டுக்காரனு முடிவெடுக்கலாம், ஏன் இவங்களாம் இப்படி வீடு கட்டிக்கிறேன் அவங்க சொந்த நாடு எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ட்டு. அவர்தானே அந்த செயல்பாடை பார்த்து, இன்னொன்று நடைமுறையை பார்த்து, வீடு கட்டுறதுல பார்த்து இவன் இங்க இருக்க போறவன்ல இவன ஊர் வேற அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அப்ப செயல்பாடு வேற மாதிரி இருந்தீங்களே, சொந்த நாட்டுக்காரன் மாதிரியே வாழ்றாப்பா அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படியே இல்லையா, சொந்த நாட்டுக்காரன் மாதிரியே வாழ்றான்னு சொல்லிடுவோம். இது என்ன அர்த்தம், இதுல மனிதனுடைய எது நம்பிக்கையோட செயல்பாடு வெளிப்படும், ஆனா செயல்பாட்டை பாத்தீங்கன்னா தலைகீழ இருக்கு. அதனால குர்ஆனுடைய எல்லா பிரயோகங்களை பாத்தீங்கன்னா மௌத்துக்கு சவால் விடுகின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதனாலதான் அதாவது மரணம் மனித குலத்துக்கு ஒரு சவால், ஏன்னா மனிதன் வந்து அதை விரும்பல, அதுக்கு ஏத்த மாதிரி தான் செயல்படுறான், மரணம் இல்லை என்பது மாதிரி செயல்படுவதை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இந்த மாதிரி வசனம் சொல்றான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்தஹிதுன மசானிய லஅல்லகும் தஃலுதூன், யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதா, தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மரணம் மனிதருக்கு உண்மையிலே ஒரு சவால். யாரும் இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கலாம், மரணம் என்கின்ற பகுதி என்று வந்தால் எதையும் இழக்கிறதுக்கு அவன் ரெடி, எதையும் எதையுமே அவன் இழக்குவதற்கு ரெடியானவனாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மரணம் என்பது
அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஒரு சயின்டிபிக் ஸ்டோரி, அதனுடைய உண்மை தன்மைகள் ஆய்வு தன்மைகள் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அது ஒரு விஞ்ஞான மேகசீனில் வந்து ஒரு செய்தி என்னென்னா, ஒரு குரங்கை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு ஒரு கிளாஸ் இதில் விட்டு குரங்கை விட்டு குரங்க கை குழந்தைக்கு அப்படி அது குட்டி அது தண்ணியை ஊட்டுறாங்க. தண்ணி வந்து இப்படி வார இருந்தால் அந்த புள்ளை என்ன செய்தது, குட்டி எடுத்து கரத்தை போட்டுக்கிறது, தண்ணி அப்படியே மேலுக்கு வருது. இந்த அளவுக்கு வந்துச்சு, எந்த அளவுக்கு தூக்குது, அப்படி வந்து மூக்க அடைச்சி முடியாது. குழந்தை கீழே போட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கு, விளங்கிட்டா அதை கீழே போட்டு அதுக்கு மேலே ஏறி என்ன செய்யுது அது நிற்கு. இது இப்போ என்ன, உசுறு தான் முக்கியம், என்ன உயிர் தான் மனிதனுக்கு முக்கியம் என்கின்ற கட்டத்துக்கு அவன் என்ன செய்யலாம், அடைக்கலாம். சுனாமி சுபஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அடைஞ்சு சுனாமி அடிச்சுது. தாய்ப்பாசத்துக்கு ஈரான பாசம் பண்ணி இந்த உலகத்தில் என்னது எங்கேயும் இல்லை. தாய்ப்பாசத்துக்கு ஈரான ஒரு பாசம், ரெண்டு குழந்தை, ரெண்டு குழந்தைகளோடு ஒரு அந்த சுனாமியில் அகப்பட்ட ஒரு தாய் அந்த காட்சியை சொல்றாங்க. முஸ்லிம் ஃபேமிலி, அதாவது ரெண்டு குழந்தையோட சுனாமியில் அகப்பட்டாங்க. அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா, போற அந்த சுனாமியில் அடிபட்டு போற நேரத்தில் ஒரு குழந்தையை கைவிட வேண்டிய நிலை என்ன செய்யுது அந்த இடத்துல ஏற்படுது. ஒரு குழந்தையை கைவிட நேரத்தில் தாய் இந்த இடத்துல நினைங்க, எந்த குழந்தையை கைவிடுவார், எவ்வளவு பெரிய ஒரு பாரமான ஒரு செய்தி அது, எந்த குழந்தையை கைவிட. அப்ப அந்த தாய் எனக்கு பின்னால் உயிர் வாழ்ந்தா நீங்க ஒரு குழந்தைய கை விட்டுட்டு தப்பி உயிர் வாழ்ந்தா நீங்களே வாழ்வாரா, வாழ முடியாது. உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டி வரும், நான் இந்த குழந்தை விடாம அந்த குழந்தை ஏன் விட்டேன் என்ற கேள்வியே அவளை என்ன செஞ்சிடும், வாழ்க்கையை அவள் பெரிய ஒரு கவலையை கொண்டு வந்துடும். ஆனால் விட வேண்டிய நிலை என்ன செய்யுது அங்க வருது. அது எனக்காக விட்டுருக்கலாம், ஒரு குழந்தைய காப்பாக விட்டுருக்கலாம், சில குழந்தைகள் தங்க உயிருக்காக என்ன செய்யலாம் விட்டுருக்கலாம். ஆனா ரெண்டு எல்லாருமே ஓட்டாய், நான் யாருமே வரல, எல்லாரும் ஓட்டாது. கண்ட காட்சியுமே அது அந்த இடத்துல நடந்த காட்சியை கொடுத்தது. பண்புள்ள சகோதரர்களே, மரணம் என்று வருகிற நேரத்தில் நமது ஆசா பாசங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி என்ன செஞ்சோம், எல்லா இன்பங்களையும் துணை தெரியக்கூடியதை ஞாபகப்படுத்துங்கள், அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அதனாலதான் சொன்னாங்க. எனவே மரணம் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எதையும் தூக்கி வீசக்கூடிய ஒரு இடம் தான். அதுக்கு முன்னால, மரணத்துக்கு முன்னால் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதையும் தூக்கி வீசக்கூடிய ஒரு இடம். எனவே நான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதை சவாலாக சொல்வதை நான் பார்க்கிறேன். அல்லாஹு தஆலா மனிதனுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய நடவடிக்கைகள், மனிதனுடைய முயற்சிகள், மனிதனுடைய அமைப்புகள் எல்லாமே மரணம் இல்லை என்பது போன்றுதான் என்ன செய்கிறது அமைந்து கொண்டு போய் பார்க்கும். இஸ்லாம் மரணத்தை ஞாபகப்படுத்தி உலகத்தை புறக்கணிக்கவும் சொல்லவில்லை, மரணத்தை ஞாபகப்படுத்தி அதெல்லாம் மரண ஞாபகப்படுத்தாமல் உலகத்தில் அளவுக்கு மிஞ்சி போறது இஸ்லாம் என்ன செய்கிறது தடுக்கிறது. ரெண்டுக்கு ஒரு நடுநிலையான வாழ்க்கையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் விரும்பினார்கள். ஹதீஸ் பாருங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீம் அவ் ஆமிர் ஸபீல், இந்த உலகத்தில் நீங்கள் ஊருக்கு புதியவர் போலோ ஊரை கடப்பவர் போலோ இருங்கிறது ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதை எப்படி சொல்றாங்க, ஊருக்கு புதியவர் போல இருந்தா எப்படி இருக்கணும், ரெண்டு நாள் தங்கறதுக்கு இடம் இருக்கும், ரெண்டு நாள் உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கும், ரெண்டு நாளுக்கு எல்லா வேலை இருக்கும். ஒன்றில் அப்படி இருக்கீங்க, முடிஞ்சா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, ரோட்ல கணக்குற மாதிரி இருக்கீங்க. நாங்க சொல்லுவோம் அது இல்ல மாட்டேன் அப்படி என்ன, அந்த ரெண்டு நாள் ஏற்பாடு கூட உங்களிடத்துல என்ன இல்லை, அது ரெண்டு ஒப்பிடத்துக்கு சொல்லல இது, அதாவது அதுக்கு அடுத்த என்ன உச்சகட்டத்தை உங்களுக்கு போனோம் ஆபீஸ் சொல்லி வீதியை கடந்து போறவன் என்ன பெருசா இருக்கும், அவன் எங்க தங்க போறதில்லை, அவன் எப்படி இருப்பான் அப்படி இருக்க பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், அந்த பற்றற்ற தன்மை வருவதற்கு மறுமையுடைய அந்த மரண ஞாபகம் மிக முக்கியம். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் பொதுவாக அதுக்கு மாற்றமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதாவது குர்ஆனுடைய அந்த அணுகுமுறை இந்த சவாலாக அதை சொல்கிறது. இது முதன் முதலாக நீங்க இது எங்கெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும்னு சொன்னால், மரணம் நிரந்தரம், மரணம் நிச்சயம் வரும் என்ற இடத்துல நீங்க எங்கெல்லாம் நிரந்தர மரண நிச்சயம் பண்ணா இப்படி செய்வானா நினைச்சு பாருங்க. ரெண்டு மூணு இடங்கள்ல அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒருத்தர் வீடு கட்டுறாரு, ஒரு அழகான வீடு கட்டுறாரு. இஸ்லாம் என்ன சொல்லுது, அர்பகம் மின் சஹாரத்தில் மர் எல் முஸ்லிம், நாலு விஷயங்கள் ஒரு மூமினுடைய சந்தோஷத்தில் விடுது. அல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு, அல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு ஒரு மூமினுடைய சந்தோஷத்தில் விடுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்கமுல் ஹனி, ஓட்ட வாகனம் இல்லாம ஒழுங்கான வாகனம் இருக்கிறேன், அது வந்து ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. என்னன்னு சொல்லிட்டு போறாங்க சொல்லாங்க, என்ன சொல்றாங்க, கொலிட்டியாக நாகத்தாக போகக்கூடிய வாகனம் ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளதுன்னு சொன்னாங்க. ஆனா எதை ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க தெரியுமா, வாழ்றதுக்கு நீ விசாலமா இருக்கிறதுக்கு உண்டு தேர்றது ஓகே, ஆனா ரசூலுல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுறாங்க, ஒரு வீட்டில் மூன்று ஃபிராஷ் தான் இருக்கணும்னா, தூங்குறதுக்கு மூணு இடம் இருக்கணும்னா, ஒன்று கணவனுக்கு,
ஒன்று மனைவிக்கு, ஒன்று விருந்தாளிக்கு. நாலாவது செய்தான் சஹி முஸ்லிம்ல வரஹாதி. நான்காவது செய்தான் அம்மன் அர்த்தம் என்ன? இவ்வளவு பிள்ளைங்க மூணு பெட்டிக்கு வேலை போடப்பட அர்த்தம் உள்ளது. அந்த ஹதீஸ்லேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், ஒருவருடைய வசதிக்கு மேலாக ஒருத்தர் வச்சுக்கிட்டா விருந்தாளிக்கு என்ன செய்யலாம்? வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி ஒருத்தன் வைக்கிறான் சொன்னா அது என்னது? ஆடம்பரம் வீண் விரயம் என்பது அர்த்தம். ஒருவர் உணவுக்காக வேண்டி பணம் கொடுக்கிறாரு, அவன் ஆயிரம் கொடுக்கணும், அதுக்காண்டி பிளேட்டுக்கு ஆயிரம் கொடுக்கணும். ஒரு ரெண்டு கிடைக்கக்கூடிய பிளேட் 2000 பிளேட் இருக்குன்னு நினைக்க கூடாது, 5000 பிளேட் இருக்குன்னு நினைக்க கூடாது, அது வீண் விரயம். நீ 2000 சாப்பாடு இருக்கு நினை, அது வீண் விரயம் இல்லை. ஆனா உனக்கு 2000 பிளேட் இருக்கு என்ன வருதுன்னா, நீ நிரந்தர சிந்தனையில என்னது அந்த மறுமை சம்பந்தமான சரியான வர்ண சிந்தனை இல்லை என்பது அர்த்தம். இப்படியான பல இடங்களை நீ உங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். சில நேரங்கள் என்ன செய்யும், நம்ம சேர்ந்த செயல்பாடுக்கும் மரண சிந்தனை உள்ளவருக்கும் என்ன செய்யும், அதை வித்தியாசம் புரியும். அதனால தான் அல்லாஹ் அதை சவால் என்ற வார்த்தையை சொல்கிறான். முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டும். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், மரணம் என்றால் என்ன? எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா தப்சீலா போறது உள்ளுக்கு விரிவாக செய்யறதில்லை, போனதில்லை. மரணம் என்றால் என்ன? சுபஹானல்லாஹ், மரணத்தை யாராவது ஒரு 5 ஒரு 10 மினிட்ஸ் தனியே இருந்து யோசிச்சு பார்த்தா தலை சுத்தி எழுப்பிடுவாங்க. வாழ யாராவது எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க, மரணம் சம்பந்தமாக அப்படியே ஒருத்த யோசிச்சு பார்த்தான்னு சொன்னா அவனால ஒரு நாள் வாழ முடியாது. அதனாலதான் மறதி மனிதனுக்கு ஒரு ரஹ்மத். நிறைய பேர் மனதிய மனிதனுக்கு ஒரு சாபமா நினைச்சு ரஹ்மத். எல்லாரும் மறக்காம இருந்தாங்கன்னு வைங்க, கோபத்தையும் மறக்க இயலாது, பிரச்சனையை மறக்க இயலாது, மரணத்தை மறக்க இயலாது, துன்பத்தை மறக்க இயலாது. பெரிய சோதனைக்குள்ள என்ன செஞ்சிருப்பான் மனிதன், அகப்பட்டிருப்பான். அதனாலதான் மனிதனுடைய விஷயத்துல எத்தனையோ விஷயங்கள், அதெல்லாம் ஒரு பூர்த்தி. இரு மனிதனை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாட்டி குறை, இறைவனை பொறுத்த வரைக்கும் குழந்தை இருந்தால் அது இறைவன் அல்ல. அதனால அல்லாஹ் உத்தரவு மனித பலகீனங்களில் மனிதனுக்கு நிறைய பலத்தை என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். மனித பலகீனங்களில் நிறைய பலத்தை வைத்திருக்கான். உமாக்காரனம் முக்கனசியா, இறைவன் மறப்பவன் அல்ல. மனுஷனுக்கு மறக்கிறதா பல இடங்கள் என்னது ரஹ்மத் என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், மரணம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, ஹதீஸ்ல சொல்லப்படுகின்ற சில முக்கியமான வாசகங்களை நான் சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு பிரதானமாக தேவையான ஒரு விஷயம் என்ன? மூச்சு விடுறது. ஆனா யோசிக்காம செய்யற வேலை தான். மனிதன் வந்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு மிக பிரதானமான மூச்சு விடுறது. வேற சக்தி தண்ணீர் அதெல்லாம் ஒரு சைட்ல வைங்க, மூச்சை இழுத்து விடுறதுதான் வாழ்க்கை. ஆனா அதை செய்யற மாதிரி செய்யலையான்னு நம்மளுக்கே தெரியாது. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு இயல்பாக்கப்படும். எப்படி இந்த உலகத்தில் மூச்சு அவர்களுக்கு இயல்பாக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்றாங்க. இது கெட்டது, இது நல்லது என்பது எங்களுக்கு இல்ஹாம். இது கெட்டது இது நல்லது என்றது இல்ஹாம். யாருக்கு இது கெட்டதுன்னு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதன் எல்லாருக்கும் கெட்டதுன்னு விளங்க போறவன் வந்து ஒருத்தன் இது வந்து கெட்டதா இல்லையான்னு கேட்டா வேண்படி கேட்கிறான்னு அர்த்தம். ஏன் அதெல்லாம் இயல்பா விளங்கக்கூடிய உதாரணமாக, இது கெட்டது இது கெட்டதுன்னு தெரிவதற்கு முன்னால கெட்டது கூடாதுன்னு மனுஷனுக்கு வளர்க்கிறா இல்லையா, அது இல்ஹாம். கெட்டது என்பது கூடாத உண்டு, கெட்டது கூடும் மனுஷன் நினைக்கல, கெட்டதை கூடாதுன்னு நினைக்கிறான், அது இறைவன் ஏற்படுத்தி இல்ஹாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 60 முறை மூச்சு எடுக்காது, யாரும் வாழ முடியாது. எழுப்பினுடனே முதல்ல என்ன செய்வோம்? மறைக்கவே மாட்டோம். எழுப்பினுடனே முதல்ல அதுவது முறை இழுத்து விடுறதா என்ன செய்யும், நம்ம வந்து வேலையாக இருக்குமே தவிர மற்ற எதுவும். ஆனா எதுவுமே எந்த அளவுக்கு எதுவுமே இல்லையா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இயல்பா வச்சுக்கிறான்டா. சாப்பிட்டுக்கிட்டு சத்தம் போட்டு சிறு சாப்பிட்டு புழைய அடிக்கும், அப்படியும் பேசுறேன். தண்ணி குடிச்சு குடிச்சு என்ன செய்யுது, அதை பத்தி கணக்கே இல்லை. எதை பத்தி? இந்த மூச்சை பத்தி கணக்கே இல்லை, இயல்பா பேசுறேன். தண்ணியை குடிச்சு குடிச்சு புறை ஏறி ஏறி என்னது அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு மனுஷன் ட்ரை பண்றா. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன செய்வான் தெரியுமா, உள்ளுக்கு அது என்ன நடக்குதுன்னு அவன் தெரிஞ்சான்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அவன் வந்து அதை என்ன அதாவது அது அந்த நிலைமைக்காக மாட்டான். ஆனா அல்லாஹ் லேசாக்கி வச்சுக்கிறான், அந்த பகுதியை யோசிக்காம லேசாக்கி வச்சுக்கிறான். ஆனால் சில மனிதர்களுக்கு எல்லாம் உணர்த்துகிறான், சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உணர்த்துகிறான். இப்ப
மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவோமே, அந்த நிமிடம் இருக்கிறேன் உணர்த்துற அல்லாஹு தஆலா யாரு என்ன என்ன நம்மளால செய்ய முடியும். மூச்சு தானே வெறும் காக்கும் சின்ன எழுத்து காவல்துறை வெளியூர் வேற என்ன இருக்குது. இது இந்த இந்த இயல்பை அல்லாஹு தஆலா இந்த நிலையை எல்லாம் இயல்பாக்கி வைத்திருக்கான். இப்ப மரணம் என்பது இதுதான், மரணம் என்பது இந்த பகுதிதான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோ, இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்ற இன்னொன்று ஒரு ஹதீஸிலே விரிவாக சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவார், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பார். இப்ப இந்த ஹதீஸ் நம்மளுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் நம்ம இயல்பா என்ன சொல்லுவோம் தெரியுமா, சுபஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பாமல் நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்னது விரும்புகின்றவர்கள் தான் சொல்லுவோம். ஆனா நபித்தோழர்களை பார்க்க அப்படி சொல்லல, அவங்க மாறி சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க உம்மா மின்னா அஹதும் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்க எல்லாரும் மௌத்தை வெறுக்கிறவங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் மௌத்தை வெறுப்பவர்கள் தானே, நாங்கள் நபித்தோழர்கள் சித்தகுள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்கன்னா இறைவனை சந்திப்பதற்கும் எமக்கும் இடையில் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் முதல்ல என்ன செய்யணும், மௌத்துக்கு ரெடி ஆகிக்கணும். அதனால நபித்தோழர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே எங்கள்ல உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே, அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினா தான் அல்லாஹ் விரும்புவோம்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் மௌத்த வெறுக்கிறோமே, அப்ப அல்லாஹ் சந்திக்க விரும்புறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தஸ்ஹபூன இலை, நீங்கள் சொல்லுவது போன்றல்ல, நீங்கள் சொல்லுவது போன்று அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வதாலிக, அது எப்ப தெரியுமா, அழகா சொல்றாங்க, சொன்னாங்க, இதா ஷஹஃபல் பஸர் வக்ஷஅல் ஜில் وتشنج في الاصابع وحصرج الصدر ابين رسول الله صلى الله عليه وسلم சொல்லி காட்டுகிறார். அது எப்பளவு தெரியுமா, இதா ஷஹஃபல் பஸர், உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கிற நேரம், உங்கள் இதயம் படபடக்க ஆரம்பிக்கிற நேரம், செம்பு பாத்திரத்துடைய ஓசை கேட்கின்ற நேரம், வக்ஷஅல் ஜில் உங்கள் மயிர் சிலிர்க்கின்ற நேரம், உங்கள் கால்களும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்கின்ற நேரம், சக்கராத்துடைய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த இடத்தில், சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், ஒருவர் மரணிக்க போகிறார்னு, மரணம் திடீர்னுதான் வரும், அது என்ன செய்யும், திடீர்னுதான் மரணம் வரும், அந்த வருகின்ற நிமிடத்துல என்ன நடக்கும், பக்கத்துல மனைவி இருப்பார்கள் அல்லது கணவன் இருப்பார் அல்லது பிள்ளைகள் இருப்பாருங்க, எல்லாரும் இருப்பாங்க, மனசு சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், மௌத்தாக போறேன் ஒரு வார்த்தை சொல்லுவோம் சொல்ல முடியாது, கை கூட என்ன செய்ய அசையா, கால் அசையா, எதுவுமே அசையாது, ஆனா மௌத்தாக போறேன் என்றது நல்லா வளரும், நான் மௌத்தாக போகிறேன் என்ற உணர்வு என்ன செய்யும், அப்படி அந்த மாதிரி மனிதனுக்கு வளரும், மௌத்து இப்படி முன்னால வளரும், ஏன்னா அது ஒரு நேரம் வர ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி ஷஹஃபல் பஸர், பார்வை உருளும், வஹஸ்ரஜ ஸத்ர், இதயம் செம்பு பாத்திரம் போட்டு துதி, செம்பு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி சூடாக்கினா எப்படி கொதிக்குமோ அந்த சவுண்டோட என்ன செய்யும், இதயம் துடிக்கும், அதே போல என்னது கால்கள் கைகள் எல்லாம் ஒன்றோடு பின்னிக் கொள்ளும். இந்த நேரத்தில் குர்ஆன் அல்லாஹ் சொல்ற வத்தஃபத்தி ஸாபு லிஸ்ஸா, கெண்டை காலம் கெண்டை கால் பின்னிக் கொள்கின்ற நேரம், இந்த நேரத்துல பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லணும் கூட மனசு துடிக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த நேரத்தில் ஃபமன் அஹப்பு லிகா அல்லாஹி அஹப்பு அல்லாஹு லிகா, அந்த நேரத்தில் யா அல்லாஹ் நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன், நான் உனது சந்திப்பை ஆசை வைக்கிறேன், இதெல்லாம் புறக்கணிச்சு ஒரு மனிதன் அந்த நிமிடத்தில் யா அல்லாஹ் உன்னை சந்திக்க போகிறேன் என்று ஆசை வைத்தால் அஹப்பு அல்லாஹு லிகா, அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவார். வமன் கரிகலிகா, அந்த நேரத்தில் யா அல்லாஹ் நீ அவசரமா நீ எடுக்கிறியே, குழந்தை பிள்ளைகளாக இருக்குது நிறைய, எனது சோழிகள் எனது அதாவது பொறுப்புகள்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் லேட்டாக்கு என்பதை போன்ற மனநிலை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை வெறுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுபஹானல்லாஹ், மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொல்லி சொல்லி காட்டுறான்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் மனிதன் உலகத்தின் பக்கம் திரும்பாமல் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் மரணத்தை விரும்பினால் அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை என்ன செய்யறான், விரும்புறான். அந்த நேரத்தில் அல்ல ஒருவர் மரணத்தை வெறுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரது சந்திப்பை வெறுக்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்போ மரணம் என்றால் என்ன, மரணம் என்கின்ற பகுதி என்ன, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த நஃபஸ் மூச்சோடு சம்பந்தப்பட்டு சொல்றாங்க, அதே போல இந்த செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் வல் தஃபத்தி ஸாக்கு பிஸ்ஸா,
குர்ஆனில் மரணத்துடைய மரணம் என்றால் என்ன என்கின்ற அந்த சிபத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறது. எனவே அங்குள்ள சகோதரர்களே, மரணம் என்பது எப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு பயங்கரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில மரணத்துடைய விளைவுகளை பாருங்க. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை சுண்ணத்தாக்கினாதான் அதான் சுண்ணத். எது சுண்ணத்னு சொல்றேன், வழிமுறை சுண்ணத்துல்லாஹ். அல்லாஹ் முதல்ல இந்த உலகத்தில் ஒரு சுண்ணா வசிக்கிறார். அதான் சுண்ணா, அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாகத்தான் எல்லா உலகத்தை நடக்கிறன்றதுக்கு இல்லை. உதாரணமாக இன்றைக்கு விஞ்ஞான எல்லாத்துல என்ன கேள்வி என்ன, இது நியாயமா, இது நியாயமா, இது பொருந்துமா, இது லாஜிக்கல் இருக்குதா, அப்படித்தானே. இந்த மனிதன் எல்லாம் இன்றைக்கு ட்ரெஸ் போடுறாங்க பாருங்க, எந்த லாஜிக்கல் அடிப்படையில் இந்த ட்ரெஸ் சரி? விஞ்ஞான ரீதியாக ஒரு கேள்வி கேட்டோம்னா எதுக்கு இது சரி நினைக்கிறேன். ஒரு மனிதன் எல்லா மனிதர்களிடத்திலும் அவரவர்கள் இருக்கக்கூடிய ஏன் உலகத்துக்கு மறைக்கணும் என்று லாஜிக்கல் கேட்டான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் சுண்ணா. அல்லாஹ் இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிறான், ட்ரெஸ் போடணும் என்ப அந்த விதி அல்லாஹ் உலகத்தில் உலகத்தை என்ன செஞ்சுக்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான். அது இல்லாதவன மனிதனா பார்க்க மனிதனுக்கு என்னது விருப்பம் இல்லை. இதுக்கெல்லாம் லாஜிக்கலி பதில் என்ன செய்யாது, உலகத்துல எவனால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல ஒரு விதிதான் மரணத்தை எல்லாம் வச்சுக்கலாம். யாருக்கு என்ன சிறப்பு தெரியுமா, வாப்பாவை குழுப்பற்றவனுக்கு சிறப்பு. வாப்பாவை யாரு கபிரில புதைக்கிறாரோ அவருக்கு தான் சிறப்பு, யாரு முதலாவது மண் போடுறாரோ அவருக்கு தான் சிறப்பு. சுபஹானல்லாஹ். நினைச்சு லாஜிக்கலி சிந்திச்சு பாருங்க, நேசம் உள்ளவருந்து ட்ரெஸ் கலட்டி குழுப்பட்டி வெறும் ட்ரெஸ் போடுறது சிறப்பா? மனிதன் சிந்தனை அடிப்படையில் என்னங்க, அதாவது அவர் அவர் வாழ்ந்த அவர் அனுபவித்த எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வெறும் வெள்ளையில சுற்றுறது சிறப்பான்னு கேட்குறேன். அதுக்கு பின்னால் அதை சுமந்து போய் நான் தான் குழி வெட்டணும்னு குழியை வெட்டி நான் தான் முதலாவது இறக்கி புதப்பேன்ன்றது சிறப்பா? நினைச்சு பாருங்க, சிறப்பு இல்லை. நான் தான் முதலாவது மண் போடுவேன் நினைக்கிற சிறப்பா? அதை போட்டு எல்லாம் அடக்கி வைக்கிறவன் சுபஹான் அல்லாஹ். இதைத்தான் யார் முதலா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பு. இந்த உலகத்தில் மரணத்துடைய அந்த வேலைகள் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சொந்தங்களையும் நமது உறவுகளையும் நமது பாசங்களையும் நாங்கள் கொண்டு போய் அடக்குவதில் தான் போட்டி இருக்கு. நம்ம வந்து வேகமாக கொண்டு போய் நம்ம அடக்கிறோமே, அதுதான் நம்ம சந்தோஷமே என்ன செய்யறது. இதுக்கு அப்படி அல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்க, அதாவது இறைவன் எப்படி இதை செட்டப் அது உலகத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மகன் தான் முதலாக மண் போடணும் என்றாங்க, நீங்க முதலாக மண் போடுங்கன்றாங்க. நீங்க முதலாவது என்ன செய்ய மண் போடுங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அது மனிதனுடைய இயல்பு அப்படி வரும் என்பதற்கு தெரியாத அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா ரசூலுல்லாஹி ஜனாசா அடக்கி வீட்டுக்கு வராங்க. கேட்டாங்க ஃபாத்திமா, கைஃப தாவத் அன்ஃபுஸுக்கும் அன் தஹ்து அலா வுஜூஹி அலா வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரா. நபியருடைய முகத்துல மண் போட எப்படி உங்களுக்கு மனசு வந்துருக்கு, நபியருடைய முகத்தில் மண் போட உங்களுக்கு எப்படி மனசு வந்து கேட்டாங்க. அடக்க கூடாதுன்னு சொல்லல, அவங்க மனசு விட்டுதான் கேட்டாங்க. மரணம் என்பதை எப்படி வச்சுக்கிறானா, மனிதனுக்கு வாழ வரைக்கும் எல்லா அனுபவத்தையும் கொடுக்கணும். நீ சுதந்திரமா வேண்டிய, எனக்கு எதிராக பேசு, எனக்கு மனைவிக்கு சொல்லு, எனக்கு பிள்ளைக்கு சொல்லு, எனக்கு எதிராக எல்லாம் சொல்றான், எல்லாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ அஹதும் மின்கும் அஸ்கரம் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட உங்கள் யார் பொறுமைசாலி கிடையாது. அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளையெல்லாம் இருக்கிறேன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வு தான் அவர்களுக்கு உணவையும் குடிக்கிறதுக்கும் கொடுத்துக்கிட்டு. அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளைக்கு நவதூர் சொல்றான், ஆனா அல்லாஹ் தான் அவனுக்கு ரிஸ்க் என்ன செய்யறான், கொடுத்து கொடுக்கிறான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஆனால் மரணம் என்று வந்துட்டா அல்லாஹ் தனது இருப்பை என்ன செய்யறான், நிரூபிக்கிறான். இவ்வளவுதான் உடைய லைஃப், உடனே இருக்காங்க எதுவுமே என்ன செய்யாது, முடியாது. சுபஹானல்லாஹ். இமாம் ஷேக் தன்தாவியுடைய வார்த்தைகள்ல ஒன்று, மனிதர்கள் உனக்கு நேரம் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் உன் மரணத்துக்காக விடுமுறை விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ். எப்படி உனக்கு டைம் தருவதற்கு மறுத்தவர்கள் எல்லாம் உன் மரணத்திற்காக விடுமுறை விடுகிறார்கள். விடுமுறையை விட்டு என்ன செய்யறாங்க, உடைய ஜனாசாவோட கலந்து கொள்றாங்க. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய அந்த நிலைமையை விளங்கப்படுத்தி காட்டான். அதே போல மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அழகான ஒரு வார்த்தை, அந்த மரணம் சம்பந்தமான பதிவுக்கான சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்கிறான், மனிதனுக்கு முதலாவது அடையாளம் கிடைப்பது பேரா, அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இப்ராஹிம் பேர். மரணிச்சவுடன் அல்லாஹ் முதலா இருக்கிறது பேரத்தான், ஜனாசா. மரணித்தவுடன்
எல்லாமே முடியக்கூடிய ஒரு அம்சம் ஒரு மரணம் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, குழந்தை குழந்தையுடைய தலையில என்னது மண் விழுந்தா ஒரு தாய் எவ்வளவு பதட்டப்படுறா வீட்டுல, அதுக்காண்டி சத்தம் மலையில போய் நலந்து எவ்வளவு சத்தம் போடுறா. ஆனா அதே குழந்தை அன்றைக்கு மரணிச்சா போட்டல் மண்ணை தலையில போட்டு அன்றைக்கு மழை வந்தாலும் எது வந்தாலும் வீட்டுல இருந்து என்ன செய்யறோம், அந்த தாய் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு விதி இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பயங்கரங்களை தாங்கிய ஒரு மரணம் தான் நிச்சயமாக வரும். யாருக்கும் அதுல விதிவிலக்கு கிடையாது, எந்த செக்கரிலையும் வரலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு கோரமான ஒரு அம்சம் தான் ஒன்று உயிர் முன்னேறி இந்த ஜீனோம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி குரோமோசோம் அறிவின் போய் இப்ப எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் ஒரு புதிய ப்ரொஜெக்ட் HGP. அது என்ன சொன்னா, மனிதன் குரோமோசோம் இருக்கக்கூடிய மொலக்யூல்ஸ் அந்த இடத்தை ரீட் பண்றது, உள்ளுக்குள்ள அந்த எல்லா உள் விஷயங்களையும் ரீட் பண்ணி அதுக்கென்று ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து செல்ல டிசைன் பண்றதுக்குரிய சிஸ்டம். செல் டிசைனிங், மனிதன் டோட்டலா பிரிச்சா செல் தானே கடைசி. இந்த செல் டிசைனிங் கூடிய சிஸ்டத்துக்கான ஒரு ப்ரொஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதை ரீட் பண்ற செல்ல பிரிச்சு 300-600 மடங்கா பிரிச்சு அதை ரீட் பண்ற அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வச்சு ரீட் பண்ற. அன்புள்ள சகோதரர்களே, புதுசா ஒரு கதை விட்டாங்க. என்ன சொன்னால், செல்ல நாங்க புதுசா உருவாக்கிட்டோம், புதிய ஒரு செல் ஒரு செல்லை உருவாக்கிட்டா அதுக்கு டெவலப் பண்ணிடலாம். ஒரு செல்லை நாம் உருவாக்கிட்டோம், உயிருடைய பேசிக்கா தான், ஒரு செல்லை உருவாக்கி விட்டோம். ஆனா BBCல செய்தி போட்டா, செல் உருவாக்கிறது உண்மைதான், அது கெமிக்கல் வச்சு உருவாக்கிறது உண்மைதான். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதை செஞ்சு டிசைன் பண்ணிட்டு ஒரு செல்லை அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏற்கனவே உள்ள செல்லுக்கு தானே அதை கொண்டு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு செல்லை உருவாக்கி விட்டோம். இவ்வளவு செஞ்ச உனக்கு அந்த இடத்துல போக முடியாது. இறைவன் வைத்திருக்கக்கூடிய உயிரின் உருவாக்கத்துடைய விதியை இந்த உலகத்துல எந்த விஞ்ஞானத்தாலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நாங்க அதை கண்டுபிடித்து விட்டோம், இதை கண்டுபிடித்து விட்டோம் என்ன சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனா நாசிவாதிகள் ஏத்திஸ்டுகள் சவாலா கூட சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நம்ம செல்ல உருவாக்கி சொல்றாங்க, உசுறு கொடுத்தாங்க இல்ல. அதனால இறைவன் சொல்லக்கூடிய அம்சம் என்னதான் சொன்னாலும் அதான் இறைவன் சொல்லக்கூடிய அம்சம். அப்ப உயிர் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அதுல எவனும் கையடிக்க முடியாது. உலகத்துல எதையெல்லாம் உருவாக்கலாம், சுபஹானல்லாஹ், புதுசா இல்லாத ஒரு மிருகத்தை கொண்டு வந்து எல்லாரும் நம்ப வச்சாங்க தானே டைனோசர், அது இப்படித்தான் இருந்ததுன்னு கண்போம் இல்லை, ஏதோ அத பொசிசன்ஸ்கள் அது இது கிடைக்குது. ஆனா இதுதான் டைனோசர் என்றதுக்காக இதான் வடிவங்க டிசைனுக்காக செய்தி இல்லை, அதுக்கு மட்டும் இவனுக்கு உசுறு கொடுக்க டைம் கிடைச்சிருந்தீங்க உருவாக்கி விட்டிப்பான். ஆனா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான், அதை எவ்வளவு என்ன பொருளாதாரத்தை செலவழிச்சு எப்படிப்பட்டதை உருவாக்கணும் அவ்வளவு செஞ்சுட்டான். அவனுக்கு உள்ள ஒரே பிரச்சனை என்ன, இதுக்கு எப்படி ஓட வைக்கிறது, அதனால கரண்ட கொடுத்து என்ன செய்யறான், கொண்டு வைக்கிறானே தவிர இது செய்ய முடியவில்லை. இப்ப உயிர் எவ்வளவு பெரிய, நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற எவ்வளவு முக்கியமான செய்தி பாருங்க. பாருங்கர் கொலியன்களை உருவாக்கிறாங்க தானே, அப்ப 40 நாள் கோழி 30 நாள் கோழியன்ல வருது, முட்டைக்கு 19 நாள் 21 நாள் தான், 19 to 17 21 நாள் தான், அதெல்லாம் சூடாக்கி 2 நாள் எடுத்துருக்கா நல்லா புரிஞ்சு ஹீட் கொடுக்குறேன்னு முட்டை வருது நினைச்சிடக்கூடாது. கோழியா உனக்கு ஒரு என்ன வந்து செஞ்சிட்டாலும் சரி, என்னது அதான் மரம் கொண்டு வந்தாலும் எது செஞ்சாலும் 9 மாசம் 9 மாசம் தான், எப்படி
9 மாதத்தில் தான் குழந்தை கிடைக்கும், 10 மாதம் குழந்தை கிடைக்கும் விதியில எவனுக்கு மாட்டது. எவனுக்கு என்ன செய்யலாது? ஆற்றல் செய்யலாது. கோழியை உருவாக்கு, அதை நீ வேகமாக உருவாக்கு, எவ்வளவு உருவாக்கு, உயிர் உருவாக்கம். இறைவன் என்ன காலம் என்ன கெடு வச்சுக்கிறானோ அதுக்குள்ளதான் உருவாகுமே தவிர எவனால அதுல என்ன செய்ய முடியாது, ஆற்றல் செய்ய முடியாது. குளிர் ரூபம் அன்பிரப்பி பெரும் சவால். மனுஷன் என்னதான் துள்ளி பாஞ்சி எவ்வளவு செஞ்சிட்டாலும் அது முடியாது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த மரண சம்பந்தமா பேசின அப்படி எனக்கு சொல்லியிருந்தேன். 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு துபாயில் ஒரு இந்திய முஸ்லீம் மாணவருக்கு பெரும் பிரைஸ் கொடுத்தாங்க. துபாயிலேயும் இந்த நாட்டிலே மறந்துட்டு ஒரு நாட்டில் பெரும் பரிசு கொடுத்தாங்க. என்ன பரிசுன்னு சொன்னால், அந்த இப்ப அது டெவலப் ஆகி வந்திருக்கலாம், அது என்ன பரிசுன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட நேரம் ஹார்ட் அட்டாக்ல துடிச்சு கொண்டிருக்கக்கூடியவருக்கு செயற்கையாக மூச்சு கொடுப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சா ஒரு அவர் ஒன்னரை அவர் அதுக்கு எவார்டு, அதுக்கு எவார்டு. அப்படி நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கே எவார்டு, ஒன்னரை மணி நேரம் உனக்கு தாக்கு பிடிக்கிறதுக்காக உன்னை கண்டுபிடிச்சதுக்கு மனிதன் எவார்டு கொடுக்குறான்னா அவனுக்கு எவார்டு. ஆனா எங்களை வீக்கல் என்ன, மனிதன் பழகிறதால என்ன செய்யறான், உணர்த்துறான். உயிர் என்பதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். பயங்கரமான இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றலை கொண்ட ஒரு விஷயம். அதனாலதான் உயிருக்கு தனியாக சலா சொல்லப்படும். ஏன்னா உயிர் கைப்பற்றப்பட்டு முதலாவானத்துக்கு கொண்டு போகப்படும். கொண்டு போகப்பட்ட உடனே மலக்குமார்கள் எப்படி அதுக்கு சொல்றாங்க தெரியுமா, சல்லல்லாஹு அலைக்கு வ அலா ஜஸதின் குந்தி தஅமுரீனஹா. சுபஹானல்லாஹ். நல்ல ஜனாத் நல்ல உயிராக இருந்தால் சல்லல்லாஹு அலைக்கு, அல்லாஹ்வுடைய அருள் மீது உண்டாவதாக. வ அலா ஜஸதின் குந்தி தஅமுரீனஹா, நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக என்று வழக்குமார்களாக சொல்லப்படும். சுபஹானல்லாஹ். பாருங்க, சல்லல்லாஹு அலைக்கு, உயிர் தான் நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக. உயிர் தான் எல்லா விஷயம், உயிர் தான் இன்பம் காணுவது, உயிர் தான் உயிர் தான் துன்பம் காணுவது. அதனாலதான் அந்த உயிர் எடுத்து பறவையுடைய வடிவத்தில் அல்லாஹ் செஞ்சிருவாங்க. பறவையுடைய அந்த உடல்ல போட்டு சொர்க்கத்தில் அது என்ன செய்யும், சுகாதாரத்தினுடைய உயிர் சுத்தி கொண்டிருக்கும் என்ற செய்தி வருது. நான் பறவை உடம்புல இருக்கேன் காலம் பண்ண மாட்டேன், அவன சின்ன நான் இருக்கிறேன் என்றதான் அந்த உயிருக்குள்ள விஷயம். அதனால பறவையுடைய உயிர் அதை என்ன செய்யும், திருந்து கொண்டிருக்கும் என்றது செய்தியை நம்ம என்ன செய்யும், உயிரை வழங்காம கொஞ்சம் பேர் இதை வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிர் என்கின்ற அந்த தாற்பயம் ஒரு மிக முக்கியமானது. உடலிலிருந்து போகின்ற நேரமும் பயங்கரமானது, உடலிலிருந்து போகிற நேரமும் பயங்கரமானது என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியமாக மரணம் என்கின்ற சூழலையும் மரணம் என்கின்ற வடிவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டு. மூன்றாவது சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை பற்றி வேறு சில சில விளக்கங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், மரணம் எப்பொழுதும் யாருக்கும், மரணம் எப்பொழுதும் யாருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். மரணம் மறைக்கப்பட்ட விஷயம். மனிதன் எவ்வளவு நீக்கானவன் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதன் எப்பயும் சாய்ஸ் விரும்பக்கூடியவன் அப்படித்தானே, சாய்ஸ் விரும்பக்கூடியவன். என்ன சாய்ஸ், வீட்டுல சாதாரண பெயிண்ட் அடிக்கிறாலும் கூட, சாதாரணமா பெயிண்ட் அடிக்கிறனா கூட, இந்த கலர் போட்டா நல்லாவே ஐடியா கூட எடுத்துக்கல மாட்டான். ஒரு சாதாரண கலருக்கு நீ வந்து பழைய காலத்து கலர்ல சொல்லிட்டு என்னது, அந்த ஐடியால கூட தந்த ஐடியா தான் வேலை செய்யணும் மனசு நினைப்பான். ஒரு மேசை, ஒரு இடம், ஒரு சூழல், எதுல இருந்தாரு, ஒரு மேசை இப்படி வைக்கிற இப்படி வைக்கிறது கூட சட்டை வந்தது, அவ்வளவு சாய்ஸ். ஆனா அல்லாஹ் கொடுத்த வீக் என்ன தெரியுமா, ஒன்னே தீர்மானிக்கிறது ஒன்னு சாய்ஸ் இல்லை, மையத்தை எல்லாம் தீர்மானிக்கிறான். நீ கருப்பா வரணுமா வெள்ளையா வரணுமா, எந்த ஊர்ல வரணும், எந்த இடத்துல வரணும், எந்த தாய்க்கு வரணும், எந்த தந்தைக்கு வரணும், நோ சாய்ஸ், நான் தான் சொல்றாரு. நீ வந்த மாதிரி தேர்வெல்லாம் அவர் சாய்ஸ் பண்ணிக்கிடுவாரு, அவனை அவனுக்கு சாய்ஸ் பண்ண இயலாது. அல்லாஹ்வுத்தால அப்படி மனைவியை கூட சாய்ஸ் பண்ணுவோம், கணவனை கூட சாய்ஸ் பண்ணலாம். ஆனா நீ யார், இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய நம்ம இருக்கிற நாட்டில எவனையும் தீக்க மாட்டான். வளைங்கதான் நம்ம பிறந்திருக்க எத்தனை தாய்மாருக்கு பிறந்திருக்க மாட்டான், ஏன் சாய்ஸ் கொடுக்கப்பட்டு யாருக்கு பொறுப்பு, நான் முடிவெடுத்தான் வைங்களே, வேற யாருக்கெல்லாம் செஞ்சிருப்பான். ஆனா அல்லாஹ் வந்து அதை கொடுக்கல. ஏன், தன்னை உணரக்கூடிய வயசு 9-10, அவன் தான் இருக்கிறேன்னு உணரக்கூடிய வயசு 9-10, அதுல வீட்டை கொடுத்தானா சரி, அறிவெல்லாம் வளர்ந்துட்டேன், மௌத்துலயே அறிவு கொடுத்தாமல் மௌத்துல நான் இங்கதான் மரணிப்பேன்,
இப்படித்தான் மரணிப்பேன், இந்த இடத்துல தான் மரணிப்பேன், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மரணிப்பேன் இல்லை. அதனாலதான் அதாவது வமா தாலமு நஃப்ஸும், அதாவது எந்த ஒரு நஃப்ஸும் எங்கே மரணிக்கும் என்றது அதுக்கு என்னது தெரியாது. அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், தெரியாது மட்டுமல்ல மண் செய்ய வேண்டாம் மரணத்தை விட்டு ஓடுவான். அல்லாஹ் சொல்றா, குல் இன்னல் மௌத்தல் லதீ தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கு. எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும். அப்படின்னா சந்திக்கும் என்ன, இப்போ மரணத்தை விட்டு இப்படி ஓடுற மௌத்து அங்க வர மாட்டோம். நீ எதை விட்டு வெறுண்டு ஓடுகிறாயோ அந்த மௌத்து முலாக்கிக்கும், உங்களை பிடிக்குமல்ல சந்திக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு மௌத்தை ஒரு இடத்தில் எழுதிவிட்டால் அந்த இடத்துக்கு தேவையை ஏற்படுத்துவான். ஹதீஸ், அந்த இடத்துக்குரிய தேவை அவனுக்கு உருவான், நான் போகணும் அந்த இடத்துல ஒரு வேலை என்ன செய்யும் அவனுக்கு உருவாகும். மௌத்த அல்லாஹ் எழுதிட்டான், எழுதினா அடுத்தது என்ன, அவருக்கு அங்க பிரயாணம் செய்வதற்கான தேவை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். அப்ப அந்த இடத்துக்கு என்ன செய்வார், அவரு அந்த தேவை நிமித்தமாக பிரயாணம் போவார். அதனால் எந்த ஒரு பிரயாணங்களிலும் எங்களுக்கு சொல்லப்பட்ட அழகான துவா என்ன, சுப்ஹானல்லதி சஹ்ஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாம் எமது இறைவனின் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தை நம்ம சொல்றோம், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அன்புள்ள சகோதரர்களே, வாகனத்தில் ஏறுகின்ற ஒவ்வொரு நேரம் இந்த வார்த்தை சொல்றோம், முழுதுவாவே இல்லை, அது பிரயாணத்துக்கு சொல்றது முழுதுவாவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ ஸபரி நஹாதல் பிர் வ தக்வா என்றதெல்லாம் பிரயாணத்துக்கு சொல்றது. ஆனா வாகனத்தில் ஏறுற ஒவ்வொரு நேரம் என்ன செய்யணும், சுப்ஹானல்லதி சத்தர் லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நான் இறைவனின் பக்கமே மீள இருக்கிறேன், இறைவன் பக்கம் தான் நான் போவேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, மரணம் மீட்கணும் சொல்றான், ஃபைன்னஹு முலாக்கிக்கும், ஃபைன்ன அதுங்களை சந்திக்கும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், எல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி நான் மௌத்துக்கு தான் போறேன்னு தெரியாது. ஆனா ஒரு மூமினாக என்ன நினைக்கணும், நான் போகிற இடத்துல என்ன செய்யலாம், மரணம் வரலாம், நான் போகிற இடத்தில் மரணம் வரலாம், அதற்கான எல்லா உத்தாக்களோடும் எல்லா தயார் நிலைகளோடு ஒரு மூவி என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு அது இருக்கணும். அன்புள்ள சகோ, ஏன் நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு வருவது இல்லை என்பதை நான் கடைசியில் சொல்லுகிறேன். இது மூன்றாவது வருஷம் மரணம் என்பதை அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு எழுதிவிட்டால் அவருக்குரிய தேவை ஏற்படுத்துவான், மரணம் நேரடியாக வந்து என்ன செய்யும், சந்திக்கும் என்று குர்ஆன் வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல் அன்புள்ள சகோதரர்களை, நான்காவது அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் மரணத்தில் பாசத்தை கொஞ்சம் உணர்த்துறான். எப்படி உணர்த்துறான், பாசம் என்ற ஒரு பகுதியை கொஞ்சம் உணர்த்துறான். உங்களால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும் என்றத உணர்த்துறான்ல. இன்னைக்கு கிட்னியை நம்ம கொடுக்கலாம், கண் பாஸ் பண்றாங்க, என்னது பிளட் பாஸ் பண்றாங்க. அல்லாஹ் காப்பாத்தினா உயிர் பாஸ் பண்றது அல்லாஹ் வைக்கல, வச்சிருந்தே உண்மையான பாசம் வெளியே வந்துச்சு. உண்மையான பாசம் என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும் கிட்னியிலே. நம்ம சொந்த உசுரத்தை எவரும் தரதுக்கு ரெடி இல்லை. இந்த மாதிரிதான் மனிதனுடைய மனநிலை நல்லா போவான்னு சொல்றான். அதாவது உங்களுடைய ஒருவருக்கு மரணத்துக்கல்ல இதா வளர்த்தி போகும் தொண்டைக்குரிய உயிர் வந்து அடைந்து விட்டார். நீங்கள் இருந்தபடி பார்த்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் இன்குன்தும் ஹைரமதி தர்ஜிஊனா இன்குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த உயிரை திருப்பி எடுக்கிறது அன்றைய தினம் இறைவன் பக்கத்தில் அவர் திரும்பி சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க. சொந்தங்களை உறவுகளை ஹெல்ப் பண்ண எப்படி
வாசத்தை உணர்ந்தார். தங்களது மகன் இப்ராஹிமை கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிமுடைய மிருஜல், அதாவது செம்பு பாத்திரத்துடைய அந்த கொதிநீர் ஓசை கேட்டு அப்படி கேட்கணும், அது போல துடித்துக் கொண்டு அதை கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களால் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதனுடைய பிள்ளை உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறது, கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறது, யாருக்கும் செய்யல எதிர்ப்பு செய்ய முடியல, நம்பி அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தி நம்ம செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வு காரணமாக மறந்து விடுகிறார். அவரை தூக்கி ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அவர் உயிர்ப்பிக்கிறது அல்லாஹ் துவாக்கள் அவர் உயிர்ப்பிக்க அல்லாஹ் துவாக்கள் ரசூலுல்லாஹி சொன்னார், இஸ்தக்ஃபிரு லஹைக்கும் இஸ்தக்ஃபிரு லஹைக்கும், உங்கள் சகோதரருக்காக பாவமன்னிப்பு தேடுங்கள், உங்கள் சகோதரருக்காக பாவமன்னிப்பு தேடுங்கள் சொன்னார். அப்படின்னா உலகத்தில் எந்த உயிரும் எந்த உறவும் எந்த சொந்தமும் நம்மளுக்கு மரணம் வர நேரத்தில் உதவ முடியாது, உதவ முடியாது, உதவ முடியாது என்று தெரிகிறது. ஆனால் முடியாது என்பதை மரணத்தை மனசு சந்திக்கவே, மனிதன் எந்த ஆபத்தில் இருந்தால் ஒரு உதவியை கேட்பான், மனிதன் எந்த ஆபத்தில் இருந்தால் ஒரு உதவியை கேட்பான். கடல்ல மூழ்கி கட்டிக்கிறான், அவனுக்கு தப்புறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு குச்சி எழுந்து என்ன செய்வான், அதான் உயிர் போற நேரத்தில் சாத்தியமற்றதுலாம் யோசிக்க மாட்டான், என்னால எதுவும் முடியும் அவனை யோசிப்பான். அதனால் இந்த வசனங்கள் வைத்து அந்த மரண வேளையில் யாருக்கு எவரும் உதவ முடியாது என்பதற்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புல சகோதரர்களே, இதையெல்லாம் நான் புரிந்தோம் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன விஷயம் என்று சொன்னால், எமது முயற்சிகளும் எமது போராட்டங்களும் எமது செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் ஆசை வேண்டும். என்ன ஆசை என்று சொன்னால், எங்கள் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா மருந்து எடுக்கிறது மௌத்துக்கு எடுக்கிறதா எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, மருந்து எடுக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா நோய்க்கு எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, மௌத்துக்கு எதாவது எடுக்கிற மாதிரி தான் செய்யறாங்க. மருந்து எடுத்துட்டு பார்க்க எந்த அளவுக்கு மக்கள் கவனமாக்கிறான்னு நான் வந்து எனக்கு ஃபிட் நோய் வந்து விடுகிறது அப்படின்றாரு, அல்லாஹ்வுக்கு உதவாக ஐஎஸ்பி நல்லா
திடீர் மரணமே அதிகரிக்கும் இளம் வயதில்
உலகத்துடைய இந்த தொந்தரவுகளுக்கும் வசந்தர்களுக்கும்
அவனுக்கு விருப்பமில்லை இருந்து போனது. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அது விருப்பமாக உலகத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டது, அநியாயம் செய்து கொண்டவர், பாவம் செய்து கொண்டவர் போவதற்கு உலகத்தில் எல்லா வசதிகளும் என்ன செய்கிறார், நிம்மதி அடைகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தின் மூலம் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல பதவி ஏற்படுத்தி மாற்றங்களை நோக்கி ஓரளவேனும் நகர்வதற்காக மனமுறை அல்லாஹ் தஆலா தந்து நல்ல பழக்க வழக்கங்களை எமது போராட்டங்களுக்கும் எமது பாவங்களுக்கு இடையிலான இந்த அதாவது சைத்தானிய சதிகளுக்கு மத்தியில் நல்ல பாதையின் பக்கம் நல்ல பழக்க வழக்கங்களின் பக்கம் நகர்வதற்கு அல்லாஹ் தஆலா மனமுறை தருவான அடிக்கடி வாக்கு சகோதரர்களே, அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரி வஷுக்ரி வஹுஸ்னி இபாதத்தி. ஏனென்றால் அஇன்னி என்பதை அல்லாஹ் யாரை உதவி செய்வார், எதுக்கு உதவி செய்யுமா, அலா திக்ரி உன்னை திக்ரி செய்வார், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை நல்லபடியில் பார்த்து செய்வது, இதெல்லாம் அது செய்யறதுக்கே எனக்கு செய்யும் உதவி செய்வது பார்க்கிறார்கள். படிப்பிலே பெற்ற மக்களாக ஆக்கியர் மொழிவனாக அதை அறிந்து வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.